ப்ரைஸ் லார்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8:24 கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். நான் அந்த காரியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த சீமோன், இந்த மாய வித்தக்காரர், அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தவர். அவர் ஆண்டவரை நேசித்தது நிமித்தமாக அவர் செய்த அற்புதங்களை பார்த்து ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாரு, ஞானஸ்தானமெல்லாம் எடுத்துட்டாருங்க. அதற்கு பிறகு என்னென்னா, அவருக்குள்ள ஒரு ஆசை, இந்த பேதுரு போல் நம்மளும் ஊழியக்காரனாகி யார் தலைமையில் கை வச்சாலும் பரிசுத்தாவியான ஒரு அபிஷேகம் வந்தால் அதுக்கு எவ்வளோ செலவானாலும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய அறியாமையின் நிமித்தமாக அவருக்குள்ளே பணங்கிறது வேறு ஒன்று இருக்குது, அந்த பணத்தை வச்சு ஏதாவது செஞ்சிடலான்னு ஒரு நினப்பு இருந்தது. ஏன்னா உலகத்திலிருந்து தான் வந்திருக்கார், இன்னும் முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ளே இல்லைங்களா? அதனால் பேதுருக்கிட்ட போய் அப்படி கேட்கும்போது பேதுரு சொல்கிறாரு, நீ பணத்தினால எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்கிறியா? நீ இப்போ கசப்பான பாவ கட்டில் சிக்கியிருக்கிற உன்னுடைய எண்ணம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இது ரொம்ப தப்பு, இப்படி இருந்தால் ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகளை கொடுக்கிறாரு. ஒரு வேளை ஆண்டவர் மன்னிச்சா மன்னிப்பார், நீ மன்னிப்பு கேளு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமோனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது இந்த சொன்ன வார்த்தை தான், சீமோன் தான் சொல்கிறாரு, அப்படி எனக்கு எதுவும் வந்துடக்கூடாது, நீ எனக்காக வேண்டிக்கோங்க, நான் அந்த மாதிரி எந்த ஒரு நிலமையில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்மளை குறித்து யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கிட்டே இருக்கிற குறைகள், முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம கிட்டே இருக்கிற குறைகளை யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. அது வந்து அது எப்படி எனக்கு சொல்லலாம், என்னை பற்றி நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம், நான் அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம வாதாடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த குறையோட தான் இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற குறைய ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது துணிஞ்சு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்கங்கும் போது அதை கேட்க நம்ம ஆயத்தமாக இருக்கட்டும். இது என்கிட்ட இருக்கிற குறை, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. அதை மாற்றிக்கணும்னு விரும்பும் பொழுது கர்த்தர்கிட்டத்தில் இறக்கம் பெறலாம். இதை தாங்க வசனமும் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஜனமாக கூப்பிட்ருக்காரு. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இன்றைக்கி நான் ஓரளவுக்கு வந்துட்டேன், நல்லா ஜெபிக்கிறேன், ஓரளவுக்கு ரைட் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மக்கிட்ட ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலமாக, வேதத்தின் மூலமாக, யார் மூலமாவது பேசும் பொழுது அதை உடனே ஏற்றுக்க பழகிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிறதான் சொல்கிறாங்க, இல்லாதது எதுவும் சொல்லலை. அதுக்காக நம்ம வாதாட தேவையில்லை. நம்ம அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கலாம், நம்ம ஆண்டவருக்காக பயன்படலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, இந்த வார்த்தையோடு எங்களோடு பேசினீங்க. எங்களது குறைகளை யாராவது எங்களிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணமும் ஜெபமும் எங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் அதையோட நாங்கள் வாழ விரும்பாதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை அதிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும்படியாக, எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபிக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய கிருபையும் அப்பா தயவையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.